புதுச்சேரியில் நம்பிக்கை வாக்கு கோரும் முன்பே பெரும்பான்மையை இழந்தது நாராயணசாமி அரசு. சட்டப்பேரவை இன்று கூடும் முன்பு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்று அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை வரலாறு காணாத விலை உயர்வு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோலுடன் எத்தனால் மட்டும் இன்றி தண்ணீரும் கலக்கப்பட்டதா? வாகனங்கள் பழுதாகி நின்றதால் ஊழியர்களுடன் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம். அதிகாரிகள் நேரில் ஆய்வு. இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. ஆர்டிபிசிஆர் சோதனைகளை அதிகரிக்க 6 மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. வடலூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மூட்டைக்கு 46 ரூபாய் லஞ்சம் கேட்டு அதிகாரிகள் காலதாமதம் செய்ததால் விபரீதம். மேட்டூர் அருகே சூறைக்காற்றுக்கு 50,000 வாழைகள் சாய்ந்தன. லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கடந்த 6.5 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் மீது 21 லட்சம் கோடி ரூபாய் கலால் வரி வசூல். மக்களின் துன்பம் துயரத்தில் அரசு லாபம் பார்ப்பதா என்று பிரதமர் மோடிக்கு சோனியா காந்தி கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.